வணக்கம். இன்றைய பதிவில் பேரியல் பொருளாதாரத்தினுடைய முக்கியமான வினாவிடைகளை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், பொருளியல் பாடத்தின் கிளைகள் என்பவை ஆ சொத்து மற்றும் நலமும், உற்பத்தி மற்றும் நுகர்வு, இ தேவை மற்றும் அளிப்பு, இ நுண்ணியல் மற்றும் பேரியல். இதற்கு சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா நுண்ணியல் மற்றும் பேரியல். அடுத்து, மேக்ரோ என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆடம் ஸ்மித், ஜேஎம் கீன்ஸ், ராக்னர் பிரிஸ்க், கார்ல் மார்க்ஸ். இதற்கு சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ராக்னர் பிரிஸ்க். நவீன பேரியல் பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆடம் ஸ்மித், ஜேஎம் கீன்ஸ், ராக்னர் பிரிஸ்க், கார்ல் மார்க்ஸ். இதற்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎம் கீன்ஸ். அதற்கு அடுத்த க்வெஸ்சன் போயிடலாம். பேரியல் பொருளாதாரத்தில் வேறு பெயர் யாது? ஆ விலை கோட்பாடு, ஆ வருவாய் கோட்பாடு, இ அங்காடி கோட்பாடு, இ நுண்ணியல் கோட்பாடு. இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா வருவாய் கோட்பாடு. அடுத்த க்வெஸ்சன் போயிடலாம். பேரியல் பொருளாதாரம் என்பது எதை பற்றிய படிப்பு? தனிநபர்கள், நிறுவனங்கள், நாடுகள், இவை மொத்தம். இதற்கு சரியான விடை இவை மொத்தம். அடுத்து, ஜேஎம் கீன்ஸின் பங்களிப்பை குறிப்பிடுக. ஆ நாடுகளின் செல்வம், பொது கோட்பாடு, மூலதனம், பொது நிதி. இதற்கு சரியான விடை பொது கோட்பாடு. பொதுவான விலையின் தொடர் உயர்வினை குறிப்பிடும் கருத்து டேஷ் ஆகும். மொத்த விலையின் குறியீடு, வணிக சுழற்சி, பணவீக்கம், தேசிய வருவாய். இதற்கு சரியான விடை பணவீக்கம். பொதுவான விலையின் தொடர் உயர்வினை குறிப்பிடும் கருத்து பணவீக்கம் ஆகும். பொருளாதார கொள்கையின் அவசியத்தை குறிப்பிடுக. அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பது, தடைகளை முறியடிப்பது, வளர்ச்சியை அடைவது, மேலே கூறப்பட்ட அனைத்தும். பொருளாதார கொள்கையின் அவசியம் என்பது மேலே கூறப்பட்ட அனைத்தும். தடைகளை தீர்ப்பது, முறியடிப்பது, வளர்ச்சியை அடைவது, அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பது. அடுத்த க்வெஸ்சன், ஒரு பொருளாதார அமைப்பின் அடிப்படை பொருளாதார நடவடிக்கைகளை குறிப்பிடுக. உற்பத்தி மற்றும் பகிர்வு, உற்பத்தி மற்றும் பரிமாற்றம், உற்பத்தி மற்றும் நுகர்வு, உற்பத்தி மற்றும் சந்தையிடுகை. இதற்கு சரியான விடை அப்படின்னா உற்பத்தி மற்றும் நுகர்வு, அதாவது ப்ரொடக்ஷன் மற்றும் கன்சியூமர். இதுதான் இதற்கு சரியான விடை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பொருளாதார அமைப்பில் காணப்படுவது நுகர்வுத்துறை, உற்பத்தி துறை, அரசு துறை, மேலே கூறப்பட்ட அனைத்தும். இதற்கு சரியான விடை மேலே கூறப்பட்ட அனைத்தும். இது மூன்றும் சார்ந்தது தான் பொருளாதார அமைப்பு. அடுத்த க்வெஸ்சன், எந்த பொருளாதார அமைப்பில் உற்பத்தி உரிமை தனியாருக்கு மட்டுமே உள்ளது? ஆ முதலாளித்துவ பொருளாதாரம், ஆ சமத்துவ பொருளாதாரம், இ உலகமயத்துவ பொருளாதாரம், இ கலப்பு பொருளாதாரம். முதலாளித்துவ பொருளாதாரம், கேபிட்டலிசத்தில் தான் தனியார் அமைப்பை சார்ந்தது. அடுத்தது 12, பகிர்வில் சமத்துவத்தை கடைபிடிக்கிற பொருளாதார அமைப்பு டேஷ் ஆகும். முதலாளித்துவ பொருளாதாரம், சமத்துவ பொருளாதாரம், உலகமயத்துவ பொருளாதாரம், கலப்பு பொருளாதாரம். இதற்கு சரியான விடை சமத்துவ பொருளாதாரம், சோசியலிசம். இதற்கடுத்தது பாருங்கள், முதலாளித்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆடம் ஸ்மித், கார்ல் மார்க்ஸ், ராக்னர் பிரிஸ்க், ஜேஎம் கீன்ஸ். முதலாளித்துவத்தின் தந்தை ஆடம் ஸ்மித், சோசியலிசத்தின் தந்தை கார்ல் மார்க்ஸ். ராக்னர் பிரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா முதன் முதல்ல மேக்ரோ மைக்ரோன்ற வேர்டை காயின் பண்ணவர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், முதலாளித்துவ பொருளாதாரத்தை பின்பற்றும் நாடு டேஷ் ஆகும். ரஷ்யா, அமெரிக்கா, இந்தியா, சீனா. அமெரிக்கா, இதுதான் கேபிட்டலிசத்தை ஃபாலோ பண்ணுது. இந்தியா மிக்ஸ்டு எக்கனாமி, மிக்ஸ்டிசம். சைனான்றது சோசியலிசம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சமத்துவத்தின் தந்தையை கண்டுபிடி. சமத்துவத்தின் தந்தை நம்ம முன்னாடி என்ன சொன்னோம், இதுக்கு ஆப்ஷனை பார்த்துருவோம். ஜேஎம் கீன்ஸ், கார்ல் மார்க்ஸ், ஆடம் ஸ்மித், சாமுவேல்சன். இதற்கு சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா கார்ல் மார்க்ஸ். அதற்கு அடுத்த க்வெஸ்சனை பார்த்துருவோமா, தனியார் மற்றும் அரசு சேர்ந்து பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபடும் பொருளாதார அமைப்பை குறிப்பிடும் பதம் டேஷ் ஆகும். தனியாரும் அரசும் சேர்ந்து பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபடுது. முதலாளித்துவ பொருளாதாரம், சமத்துவ பொருளாதாரம், உலகமயத்துவ பொருளாதாரம், கலப்பு பொருளாதாரம். இது வந்து பார்த்திங்கன்னா கலப்பு பொருளாதாரம், அதுதான் இதற்கு சரியான விடை. அடுத்து 17வது க்வெஸ்சன் பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அதாவது பாயிண்ட் ஆஃப் டைம்,
குவிந்த சரக்குகளின் அளவை குறிப்பிடும் பதம் டேஷ் ஆகும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குவிந்த சரக்குகளின் அளவை குறிப்பிடும் பதம் டேஷ் ஆகும். அதாவதுனா இருப்பு, ஸ்டாக், அதுதான் அதற்கான சரியான விடை. அதற்கடுத்தது பாருங்க, கீழ்கண்டவற்றுள் ஓட்ட மாறிலியை கண்டுபிடி. வேரியபிள் அதான் ஃப்ளோ வேரியபிள்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பண அளிப்பு, சொத்துக்கள், வருவாய், அந்நிய செலாவணி, இருப்பு. அதற்கான சரியான விடை வருவாய். இதற்கடுத்த க்வெஸ்சன், இருதுறை மாதிரியில் உள்ள இரு துறையை கண்டுபிடி. ஆ, குடும்பங்களும் நிறுவனங்களும், தனியார் மற்றும் பொதுத்துறை, உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டுத்துறை, நிறுவனங்களும் அரசும். இதற்கு சரியான விடை குடும்பங்களும் நிறுவனங்களும், ஹவுஸ் ஹோல்ஸ் அண்ட் ஃபேர்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். 20, திறந்து விடப்பட்ட பொருளாதாரத்தின் வட்ட ஓட்ட மாதிரி என்பது டேஷ் ஆகும். இதுக்கு சரியான விடை, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இருதுறை மாதிரி, மூன்று துறை மாதிரி, நான்கு துறை மாதிரி, மேலே கூறப்பட்ட அனைத்தும். இதற்கு சரியான விடை நான்கு துறை மாதிரி, அதான் ஓப்பன் எக்கனாமிக்கான இதுதான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.